வெள்ளக்கார மது இருந்துறானே நான் இருந்து கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் வந்து பயங்கரமான சண்டை. சார் அவன் மட்டும் பயங்கரமா சரக்கு அடிக்கிறான் ஃபாரினரு, ஏன் நம்ம ஊர் நம்ம அடிக்க கூடாதா? ஏன் நம்ம ஊர் அடிக்க கூடாது, என்ன வித்தியாசம் அப்படின்றது ஒரு மூணு முக்கியமான காரணங்கள். ஃபர்ஸ்ட், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர், அவங்களோட பாடி மெட்டபாலைசேஷன் வேற, நம்ம உடம்போட பரிமாணம் வேற, அவங்க ஜெனட்டிக்ஸ் வேற, நம்ம ஜெனட்டிக்ஸ் வேற. அவங்க ஜெனட்டிக்ஸ் வந்து ஆல்கோஹாலை நல்லா மெட்டபலைஸ் பண்ணும், பிரச்சனை ஒன்றும் பண்ணாது. ஆனால் நம்ம பாடியோட ஜெனட்டிக்ஸ் வந்து ஆல்கோஹாலை கொஞ்சம் புவராக மெட்டபலைஸ் பண்ணும், அதாவது புவராக செரிமான போனால் நல்லா பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். பாயிண்ட் நம்பர் ஒன். என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. பாயிண்ட் நம்பர் டூ, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்கே இருக்கிற பீட்டருக்கு வந்து எப்படி சரக்கு அடிக்கணும்னு தெரியும், ஆனால் இங்கே இருக்கிற நம்ம ராமசாமிக்கு எப்படி வந்து ஆல்கோஹால் அருதுணும்னு தெரியாது. அவங்க வந்து அழகாக வந்து 30 ml 60 ml சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ரெண்டு ஷார்ட் தான் எடுப்பாங்க. ஆனால் நம்ம ஊர் ராமசாமி வந்து டெய்லி ஒரு ஹாஃப் இல்லைனா ஃபுல் அடிக்காமல் தூங்கவே மாட்டார். லாஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான், ஃபாரின்ல இருக்கிற ஆல்கஹாலோட குவாலிட்டி, மதுவோட குவாலிட்டி அற்புதமான குவாலிட்டி, ரொம்ப ரிஃபைன்டு. ஆனால் நம்ம ஊர் சரக்கை பத்தி உங்களுக்கே தெரியும் தானே. ரைட்டா, ரைட்டு. இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமி.